Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இனி எல்லாமே பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் தான். இன்னும் 3 மந்த்ஸ்க்கு ஃபுல்லா வந்து சம்மர் தான். சம்மர் சீசன் தான், வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தர மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து சுவையான தேங்காய் பால் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு வந்து செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுவையான தேங்காய் பால் பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு மாவு அரைச்சி புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு டம்ளர் புழுங்கலரிசி, அதுக்கு வந்து அரை டம்ளர் உளுந்து. இதை வந்து 3 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி அதுக்கப்புறம் 4 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பாலுக்கு சின்ன கப்பில் 1 கப் தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 7 இல்லைனா 10 பணியாரத்துக்கு ஆகிற மாதிரி தான் நான் வந்து தேங்காய் பால் இன்றைக்கி செய்கிறேன். அதனால் தேங்காய் வந்து அளவாக எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, அவ்வளோதாங்க சுவையான தேங்காய் பால் பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செய்கிறதுக்கு நான் வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துருக்கேன், அது கூட முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் தேங்காய் பால் வந்து நான் போட்டது எல்லாமே அரைச்சி இதில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து முதல் பால் அப்படி வச்சுருக்கேன், நல்லா கெட்டியாக இருக்கிறதா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பால் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலுக்கு வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வந்து வெல்லம், இந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காய் பாலோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மனத்துலேயே வந்து நமக்கு குடிக்கணும் அப்படிங்கன்னு ஆசை இருக்கும். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேம்னு வச்சுட்டு இந்த தேங்காய் பாலை பார்த்திங்கன்னா ஒரு 1-1.5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து பணியாரம் செய்கிறதுக்கு கல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். சூடானோடனே நம்ம வந்து பணியாரம் ஊற்றலாம். இப்போ வந்து 1 நிமிஷம் ஆகிடுச்சு, தேங்காய் பால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பணியாரக்கல் நல்லா சூடாகிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையுமே நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிக்கலாம். இதை வந்து இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பணியாரம் ஒரு சைடு நல்லா வேகட்டும், ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பணியாரம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து பணியாரம் இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ வந்து பணியாரம் ரெண்டு சைடுமே நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பணியாரத்தை நம்ம தேங்காய் பாலில் அப்படியே சூடாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள் தேங்காய் பாலில் நம்ம பணியாரத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள் பார்க்கவே வந்து செம கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு கிச்சனையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.